இரு வயது முதலந்தே படிக்கிற ஒரு அதிகாரம் சங்கீதம் 23வது அதிகாரம். 23 சங்கீதம், 23வது சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து சத்தமாக இந்த சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். வேதாகம் கொண்டு வந்த எல்லாரும் சங்கீதம் 23 எடுத்துக்கொள்ளுங்கள். ப்ரைஸ் தி லார்ட். சேர்ந்து எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்துப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹாலேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக கர்த்தர் இந்த சங்கீதத்தை தான் நினைவூட்டினார். நான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் இந்த சங்கீதம் வாசித்தாலே எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. காரணம் எல்லாருமே நல்லா படித்த சங்கீதம், அநேக விளக்கங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இதனால கர்த்தர் சில காரியங்களை உணர்த்தினபடினாலே அந்த காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்லும்படியாக ஆசைப்படுகிறேன். விசேஷமாக கடைசி 3 வசனங்கள் தான் இந்த நாளிலே நாம் தியானத்திற்காக எடுக்கிற வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீரனோடு கூட இருக்கிறேர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எதற்காக? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்தலா நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹாலேலூயா. இந்த வசனத்தை தான் கர்த்தர் அதிகமாய் கடந்த வாரம் முழுவதுமாய் நினைப்பூட்டி கொண்டே இருந்தார். முதலாவது இந்த சங்கீத பகுதியிலிருந்து ஒரு சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், என்னை நடத்துகிற ஒரு மெய்ப்பர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்னை நடத்துகிற ஒரு மெய்ப்பர் எனக்கு இருக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாய் எதோடு கூட ஒப்பிட்டு சொல்லியிருப்பார்னா ஆடுகளோடு ஒப்பிட்டு சொல்லியிருப்பார். ஆடுகளோடு கூட அவரை மெய்ப்பராகவும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை ஆடுகளுக்கும் ஒப்பிட்டு பேசியிருப்பார். வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டு. அநேக சம்பவங்களை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் மெய்ப்பன் ஆடு. இந்த சம்பவம் தான் அநேக இடத்துல வரும். அப்படியானால் ஒரு காரியம் கன்ஃபார்ம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் ஆடுகளாய் பார்க்கிறார். ஆடுகளாய் பார்த்து விட்டு அப்படி சும்மா விடுவதல்ல, அவர்களை அனுதினம் நடத்தி செல்லுகிற மெய்ப்பராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை நடத்துகிறவர், அதனாலே நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் என்னை நடத்துகிறவர், அதனால எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே தேவையில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தாழ்ச்சி அடையன் என்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அவர் நடத்துறதுனால வேற எதுவுமே தேவை கிடையாது. ஆமென். அவர் நடத்துகிற பாதை, அவர் நடத்துவது உண்மையானால் இந்த உலகத்திலே மற்ற காரியங்களை தேடி நான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் சங்கீதக்காரர் எழுதி வைத்து விட்டு விட்டா நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நாளிலே ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும், என்னை நடத்துகிற ஒரு மெய்ப்பர் இருக்கிறார். நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மையானால், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமேயானால் நிச்சயமா என்னை நடத்துகிற ஒரு மெய்ப்பர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை நடத்த வல்லவர். சாதாரண மனுஷன் என்னை நடத்தவில்லை, ஒரு தேவ தூதன் நடத்தவில்லை. வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே என் மெய்ப்பராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரே என்னை நடத்துகிறவர். என்னை தெரிந்தெடுத்து விட்டு ஏதோ ஒரு மெய்ப்பனுடைய கரத்திலே கொடுத்து நடத்த என் தேவன் அனுமதிக்கவில்லை. ஏதோ தூதன் இடத்திலே கொடுத்து நடத்த என் தேவன் அனுமதிக்கவில்லை. அவரே என்னை நடத்த வல்லவராயிருக்க. நம்பிக்கை உள்ளவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? என்னை நடத்த என் மெய்ப்பர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நடத்துகிறவர் எப்படி நடத்துகிறார்? அவர் புல்லுள்ள இடங்களில் நடத்துகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி நடத்துகிறார். நல்ல ஒரு 3 வசனமும் நல்ல முறையில் எழுதிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். நமக்கு ஒருவேளை ஒரு கேள்வி எழும்பலாம், என்னை நடத்துவாரானால் எதற்காக அவர் மரண பள்ளத்தாக்கு கொண்டு போக வேண்டும்? எதற்காக அவர் சத்துருவின் கையில் என்ன கொடுக்கணும்? எதற்காக இந்த கஷ்டத்தின் பாதையில் ஆண்டவர் என்ன நடத்தணும்? எதற்காக இந்த வேதனையில் ஆண்டவர் என்னை நடத்தணும்? ஏன் ஆண்டவர் இந்த பாடுகள்? அவர் அல்லவோ என் மெய்ப்பர். என் மெய்ப்பர் என்னை சரியான பாதையில் சந்தோஷமாக நடத்தலாமே.
ஆசீர்வாதமாய் நடத்தலாமே, மகிழ்ச்சியோடு நடத்தலாமே, வேதனை இல்லாம நடத்தலாமே, பலவீனம் இல்லாம பலத்தோட நடத்தலாமே, கஷ்டம் இல்லாம சந்தோஷத்தோட குடும்பமாய் சந்தோஷத்தோட ஆண்டவர்களை நடத்தலாமே. ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கஷ்டம்? இன்னைக்கு அநேகருக்குள்ள இந்த கேள்விகள் தான். நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவர் என்னை நடத்துறார் நம்பிக்கை இருக்கு, ஆனாலும் என் வாழ்க்கையில கஷ்டம் குறைய மாட்டேங்குது, என் வாழ்க்கையில வேதனை குறைய மாட்டேங்குது. கர்த்தர் தெளிவாய் சொல்லிவிட்டார். லூக்கா 13:24 சொல்லியிருக்கிறார், இடுக்கமான வாச வழியா உட்பிரவேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. தேவன் நடத்துகிற, தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அவர் நடத்தும் போது இடுக்கமான வாசல் வழியாய் தான் நடத்துவார். ஆமே, எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கர்த்தர் இடுக்கமான வாசல் வழியாக இதை நடத்துவார். இந்த வாசலுக்குள்ளே எல்லாரும் பிரவேசிக்க முடியாது, இந்த வாசல் வழியாக எல்லாரும் நடந்து செல்ல முடியாது. அவரால் யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த இடுக்கமான வாசல் வழியாக நடக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்க? அப்படியானால் ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும், என் வாழ்க்கை இடுக்கமான பாதையில் போயிட்டு இருக்கா, என் வாழ்க்கை கஷ்டமான பாதையில் போயிட்டு இருக்கா? ஒரு காரியம் கன்ஃபார்ம், என்னை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார், என்னை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார், அவர் நடத்துகிறது உண்மையான சில இடுக்கமான வாசல் உண்டு, இடுக்கமான வாசல் உண்டு. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் பயப்பட மாட்டேன்? தேவர் என் கூட இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? அவருடைய கோலினாலும் அவருடைய தடியினாலும் என்னை அனுதினமும் தேற்றி நடத்துகிறார். இந்த வார்த்தையை படிக்கும் போது தான் கர்த்தர் டப்புன்னு உள்ள போட்டது. மோசேயின் சரித்திரத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். கோல்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருவது மோசேயின் கோல். யாத்திராகமம் 3:4 அதிகாரத்திலே மோசே ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். எதற்காக தேர்ந்தெடுக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி நடத்துவதற்காக மோசேயை தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து ஆண்டவர் சும்மா மோசே நீ போ அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் வெறுமையா போகல. ஆண்டவர் மோசேட்ட முத காரியம் சொல்றாரு, உன் பாதரட்சியை கழத்தி போடு. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில இருக்க கோலை என் கீழே போடு, உன் கையில இருக்க கோலை நீ கீழே போடு. எதற்காக ஆண்டவர் இந்த கோலை போட சொன்னார்? அப்பா அழகான விளக்கம் சொல்லுவாங்க, கோல்னாலே அது அவர்களுடைய சொத்துங்கிற அடையாளம். என்னுடைய கோல், என்னுடைய கோல், என்னுடைய அதை கீழே போட்டாச்சு கோல். அதுக்கப்புறம் எப்படி சொல்லப்படுகிறது என்றால் அது தேவனுடைய கோலாய் மாறினது. ஏன் ஆண்டவர் இந்த கோலுக்கு மேலே கண்ணு போட்டார்? ஏன் இந்த கோலை ஆண்டவர் வேற ஏதாவது காரியத்தை செய்யலாம்? ஏன் இந்த கோலை ஆண்டவர் கண்ணு வச்சார்னா, நம்ம எல்லாருமே இதை கேட்டோன்னு சொல்லுவோம், எதற்காக கோலுக்கன்னு வச்சார்னா, எகிப்திலே அதிசயங்களை செய்வதற்காக, எகிப்திலே அற்புதங்களை செய்வதற்காக. தண்ணீரை இரத்தமாய் மாற்ற கோல ஆண்டவர் அதுக்கு தான் பயன்படுத்தினார். பார்வன் முன்னாடி சர்ப்பமாய் மாற்றுவதற்காக கோலை ஆண்டவர் பயன்படுத்தினார். இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே அடியானுக்கு கற்றுத்தந்த ஒரு காரியம், ஆண்டவர் நாளையை அறிகிற தேவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அவருக்கு தெரியும், நான் மோசேயை ஒரு மெய்ப்பனாய் நான் இந்த இடத்துல வைத்திருக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை அவனுடைய ஆடுகளை நான் வைத்திருக்கிறேன், இவர்கள் நாளைக்கு போகிற பாதை கானானின் பாதை, இந்த பாதையிலே செங்கடல் என்னும் பெரிய மரண பள்ளத்தாக்கு உண்டு, அந்த மரண பள்ளத்தாக்கை தாண்டி செல்ல வேண்டுமானால் இந்த கோல் நிச்சயமாய் அவருடைய கோலாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நாளையே அறிகிற தேவன் அவர் அறிந்து கொண்டார். செங்கடல் முன்னாடி போன இவங்க நினைச்சிருவாங்க, இங்க போய் என்ன சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க, இங்க என்ன சாகடிக்கிறது? அப்படிதான் ஜனங்களும் சொன்னார்கள். காரணம், பின்னாடி பார்வோனின் சேனை, முன்னாடி செங்கடல், ஒன்றும் தப்பிக்க வழி இல்லாமல் மரண பள்ளத்தாக்கில் நின்ற போது மோசே தன்னுடைய கோலை எடுத்து நீட்டி செங்கடல் மேலே நீட்டினார். செங்கடல் இரண்டாக பிளந்து அவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் தியானித்தது அதல்ல, ஒரு மோசேயின் கோலுக்கு இவ்வளவு வல்லமை இருக்குமே ஆனால் நம்மை நடத்துகிறது மோசையின் கோல் அல்ல, கர்த்தருடைய கோல். எத்தனை பேர் ஆமேன் என்று ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறீங்க? என்னை நடத்துகிறது மோசையின் கோல் அல்ல, என்னை நடத்துகிறது கர்த்தருடைய கோல். ஹல்லேலூயா. காரணம், மோசே எனக்கு மெய்ப்பனாய் நடக்கவில்லை, கர்த்தரே என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரே என் மெய்ப்பராய் இருக்கிறார், அவருடைய கோல் இந்த மரண பள்ளத்தாக்கிலிருந்து என்னை வெளியே கொண்டு வரும். இடுக்கமான வாசல் தான், ரைட், கஷ்டமான வாசல் தான். ஆனால் எதற்காக? மரணம் பள்ளத்தாக்கில் நாம் மடிந்து போவதற்கல்ல, மரண பள்ளத்தாக்கையும் தாண்டி செல்வதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கோல் நம்மை தேற்றுகிறது, கர்த்தருடைய கோல் என்னை தேற்றும்.
மோசையின் கோலுக்கு அவ்வளவு வல்லமை நாகை, ஆண்டவுடைய கரத்துல இருக்க கோலுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கோ. அல்லேலூயா. அடுத்ததா சொல்ற சங்கீதக்காரன், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. சத்துருக்களுக்கு முன்பாக ஆடுகளுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் நம் ஆண்டவர். இதை வாசித்த போது கர்த்தர் தாவீதுடைய சரித்திரத்தை கொண்டு வந்து நிறுத்தினார். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தார். அவன் ஆரம்பத்திலிருந்தே ஆடுகளை மேய்க்கிறவன். அவன் அபிஷேகம் பண்ணிவிட்ட பிறகு உடனே நடக்கிற சம்பவம், அவன் ஆடுகளை மேய்க்கும் போது சிங்கம் அட்டாக் பண்ண வருது, கரடி அட்டாக் பண்ண வருது. சத்துருக்கள் எழும்பி விட்டார்கள், சத்துருக்கள் எழும்பி விட்டார்கள். ஆனால் தாவீது பார்த்து விட்டு சும்மா இருக்கவில்லை. ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவன். ஹல்லேலூயா. அவன் பார்த்து விட்டு சும்மா இருக்கவில்லை, அவன் தனக்கு இருந்த அபிஷேகத்தினாலே அந்த சிங்கத்தை கிழித்து போட்டு விட்டான், கிழித்து போட்டு விட்டான். சத்ரு விழுங்கலாம் என்ற ஆடுகளை தேடி வரும்போது அந்த ஆடுகளுக்கு முன்பாக, ஆடுகளுக்கு பந்தியாக, ஆடுகளுக்கு ஒரு பந்தியாக அந்த சிங்கத்தை அடித்து போடக்கூடிய வல்லமை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானா நான் ஒரு காரியத்தை சொல்ல முடியும், தாவீதுக்கு ஒரு சத்துருவை எதிர்த்து நிற்க அந்த மெய்ப்பனால், ஒரு மனுஷ மெய்ப்பனுக்கு இவ்வளவு வல்லமை இருக்குமையானால், நம்மை நடத்துகிறவர் அவனை அபிஷேகம் பண்ணின, அவனை அபிஷேகித்து அவனுக்கு வல்லமையை கொடுத்த தேவாதி தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு விரோதமா எழும்புகிற எவ்வளவு பெரிய சத்துருவானாலும் அதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. அவனுக்கு முன்னாடி நம்மை தோற்று கொடுக்க தேவன் அனுமதிக்க மாட்டார். அவனை நம் காலின் கீழே நசுக்கி போட வல்லவர். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நடத்துகிறது தாவீது அல்ல, என்னை நடத்துகிறது கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனாகிய ஒரு மெய்ப்பனுக்கு இவ்வளவு சக்தியை ஆண்டவர் கொடுப்பாரே. ஆனால் என்னை நடத்துகிற மெய்ப்பர் வல்லமை நிறைந்தவர். அப்படி நம்புறவங்க மாத்திர சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நடத்துகிறவர், சத்துருக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் படுத்துகிறவன் சொல்றவங்க சத்தமாய் ஆமென் சொல்லி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் என்ன செய்கிறார்? என் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். இதை குறித்து அப்பா அழகான ஒரு விளக்கத்தை சொல்லிடுவாங்க, நான் அதே விளக்கத்தை சொல்லிவிட்டு சொல்றேன். இஸ்ரவேல் நாட்டில் ஆடுகளை மேய்க்கிறவர்கள், மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆடுகளை மேய்க்க விடும்போது ஒவ்வொரு ஆடையாக பிடிச்சி தலையில் எண்ணெயை தேய்ச்சி விடுவாங்க, தைலத்தை. எதற்காக? ஆடுகள் புல்லுக்கடையில் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே அநேக விஷப்பாம்புகள் வரும். இந்த விஷப்பாம்புகளுக்கு இந்த தைலத்தின் ஸ்மெல்லு பிடிக்காது, தைலத்தின் மனம் பிடிக்காது. ஸோ ஒவ்வொரு ஆடையாக பிடிச்சி தலையில் தேய்ச்சி அனுப்பி விடுவார். இந்த ஆடுகள் சேஃபாக போகும், சேஃபாக வரும். காரணம் என்ன? ஆடுகளுக்கு இருந்த திறமை கிடையாது, ஆடுகளுக்கு இருந்த பலன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர்கள் மேல் இருந்த தைலம், அவன் மேல் இருந்த தைலம். இன்றைக்கி சத்துரு நம்மை விழுங்க எத்தனையோ முறை வகை தேடியும், எத்தனையோ கன்னிகளை அவன் போட்ட பிறகும் இன்னைக்கு விழாமல் நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு விழாமல் நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரப்பி வைத்திருக்கிறான்னு சொல்றவங்க சத்தமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஓ ரகதரமா சந்தரா, எனக்கு ஒரு நல்ல ஒரு மெய்ப்பன் இருக்கிறார், அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி வைத்து என்னை நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆடுகளுக்கு தலையில என்னதான் தேய்ச்சிட்டாரு, ஆனா எனக்கு அபிஷேக தைலத்தை தந்திருக்கிறாரு, எனக்கு அபிஷேக தைலத்தை தந்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை. எஸ், இந்த தைலம் உங்க மேல இருக்குன்னா எந்த காரியத்தை குறித்து கலங்காதீங்க. ஆமேன். சத்துரு தெரித்து ஓட மாட்டே, நம்ம காலுக்கு கீழே அவன் நசுக்கி விழுவான். ஆமேன். அபிஷேகம் பண்ணுவித்தவர்களுக்காக தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் வல்லமை உள்ளது. அபிஷேகம் பண்ணுவித்தர் காலின் கீழே சத்துரு நசுங்கி போடுவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. இனி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். எதற்காக இந்த ஆடுகளை மெய்ப்பர்கள் நடத்துகிறார்கள்? இஸ்ரவேல் மக்கள்கிட்ட அந்த காலத்தில் கேட்டால் சொல்லுவாங்க, ஆடுகளை நாங்கள் எவ்வளோதான் வளர்த்தினாலும், எவ்வளோதான் நடத்தினாலும், ஒரு காலம் வரும்போது எங்களுக்கு பலியாக, எங்கள் பாவத்திற்கு பலியாக இந்த ஆடு அடிக்கப்படும், இந்த ஆடு அடிக்கப்படும். இப்போ ஆடு மேய்க்கிறவங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இந்த ஆடை நாங்கள் வளர்த்துறது எதற்காக? கசாப் கடையில் போய் கொடுப்பதற்காக, கசாப் கடையில் பலியாக்கப்படுவதற்காக, சாப்பிடுவதற்காக. ஆனால் நம்முடைய மெய்ப்பர்
நம்மை அழிப்பதற்காக நம்மை நடத்தவில்லை, அவரோடு கூட வாழ்வதற்காக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை. என்னை என் தேவன் நடத்துவது பாதி வழியில் அழித்து போடுவதற்கல்ல, அல்லது யாருக்கோ கையில கொடுத்து என்னை அழிப்பதற்காக அல்ல, என்னை அவரோடு கூட வாழும்படியாக நித்திய நித்திய காலமாய் அவர் வீட்டில நான் வாழும்படியாக தான் என்னை என் தேவன் இப்ப மட்டுமாய் காத்து காத்து வழி நடத்துகிறார் சொல்றவங்க சத்தமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா! என்னை நடத்துகிறவர், என்னை கடைசி வரையிலும் நடத்த வல்லவர், அவருடைய வீட்டில நான் நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்களே, கர்த்தருடைய ஆடுகளாய் நடத்தப்படுகிறவர்களே, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இம்மட்டும் நடத்துகிறது உண்மையானால் இனிமேலும் நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இம்மட்டும் தப்பு வித்து பாதுகாத்து நடத்துவது உண்மையானால் இனிமேலும் தப்பு வித்து பாதுகாத்து நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமே ஆமென் சொல்லுங்க பார்க்கலா. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இந்த வார்த்தையை மறுபடியும் சத்தமாய் சொல்லுமா? கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஹல்லேலூயா! எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி சிறிது நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லா தேவ பிள்ளைகளை கண்களை மூடி விசுவாசம், என்னை நடத்த வல்லவர், என்னை நடத்த வல்லவர், என்னை நடத்த வல்லவர், என் மெய்ப்பரா இருக்கிறவர் என்னை நடத்துவான் விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். என்னை நடத்த வல்லவர், என்னை பாதி வழியில விட்டு செல்லுகிறவர் அல்ல, என்னை நடத்துகிற மெய்ப்பர் என்னை பாதி வழியில விட்டு செல்லுகிறவர் அல்ல. ஓ, நான் அவருடைய வீட்டில் நித்திய நாட்களாய் நிலைத்திருக்கும் வரையிலும் என்னை நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபா ஷகதா ரிகதா ரமன ஷதரா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா! அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கரங்களை தட்டி பாடியாமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கர்த்தரின்மைப்பராய், கர்த்தரின்மைப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சியடைய நின்றுமே. கர்த்தரின்மைப்பராய் இருக்கிறாரே, ஆமே, தாழ்ச்சியடைய நின்றுமே. ஆத்துமாவை தேற்றும், ஆத்துமாவை தேற்றும் நேசரனை ஆனந்தத்தால் இறக்கிறாரே. சொல்லுங்க பார்க்கலா. ஆத்துமாவை தேற்றும் நேசரனை மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்தி உயர்த்தி. ஹல்லேலூயா! மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் மரண பள்ள தாக்கில் நடந்திடினும் மாபெரும் திங்குக்கும் மஞ்சே. மரண பள்ள தாக்கில் நடந்திடினும் மாபெரும் திங்குக்கும் கர்த்தரினோடென்றும், கர்த்தரினோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றினுமே. கர்த்தரினோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றினுமே. சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தி வந்தாயத்தம் செய்தாரே. சத்துருக்கள் முன்பில் எனக்காக என்னை தமிழ் என்னை தமிழ்நாபிஷேகம் சொல்லுங்க 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 மகிமை செலுத்தலாம். என்னை தமிழ்நாள் அபிஷேகித்து என் பாத்திரம் என்னை தமிழ்நாள் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி ஒரு விஷய என்னை தமிழ்நாள் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழியில் உள்ள காலம் ஜீவனில் உள்ள காலம் வரை நன்மை கிருபை நன்மை கிருபை தொடரும். ஆமென், ஆமென், ஆமென். ஜீவனில் உள்ள காலம் வரையும் நீ நடத்துகிற பிள்ளைகளை நடத்துவீராக. கர்த்தரின் வீட்டில், கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் துதித்து கர்த்தரின் வீட்டில் அறிக்கையோடு விசுவாசத்தோடு வாயில திறந்து சொல்லுங்க. கர்த்தரின் வீட்டில் நான் களிப்புடன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறாரே,
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? கரங்களை தட்டி நல்ல மெய்ப்பனுக்கு, நல்ல மெய்ப்பனுக்கு, நம்மை நடத்துகிற நல்ல மெய்ப்பனுக்கு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நடத்தி செல்வீராக ஆண்டவரே, எங்களை நடத்தி செல்வீராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்மை நடத்த வல்லவர், ஆமென். சத்தமா எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்த